அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். இது ராஜயோகம் தரும் வழிபாடு. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ தையூர் கிராமத்தில் அழகாம்பிகை சமேத அழகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறோம். சிறப்புகள் மிகுந்த இந்த ஆலயத்தில் ஹயக்ரீவருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்குது. அந்த ஹயக்ரீவர், அதாவது இந்த ஹயக்ரீவர் வந்து லட்சுமி ஹயக்ரீவராக காட்சி தருகிறார் அப்படிங்கிறது மேலும் சிறப்பு. பொதுவாகவே குழந்தைகளுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது, அதாவது படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய குழந்தைகளுக்கு வந்து பிடிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த லட்சுமி ஹயக்ரீவரை வழிபாடு வச்சுக்கும் பொழுது படிப்பின் மீது பிடிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கல்வியில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வியும் செல்வமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த லட்சுமி ஹயக்ரீவருக்கு உண்டான சிறப்பு. இந்த ஆலயத்தில் இயற்கையாகவே உருவெடுத்துள்ள கரையாம்புத்தை நம்ம பார்க்குறோம். இந்த கரையாம்புத்தை வழிபாடு வச்சுக்கும் பொழுது கரையாம்புற்று என்று சொல்லக்கூடிய பாம்பு புற்றாக இருக்கக்கூடிய இந்த புற்று வந்து வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்ப தோஷங்கள் நீங்கக்கூடிய அல்லது சர்ப தோஷங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அல்லது சர்ப தோஷம் அப்படிங்கிற நிலையிலிருந்து விலகி சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய சிறப்பு இந்த கரையாம்புற்றுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு. இந்த புற்றில் சர்ப்பங்கள் இருந்தால் கூட எந்த மனசாலையும் எந்த நேரத்திலும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. இந்த ஆலயத்தில் இந்த பாம்பு புற்றுக்கு அனுதினமும் பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுது, அதாவது நித்திய பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நித்திய கால பூஜை இந்த பாம்பு புற்றுக்கு அனுதினமும் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது சிறப்பு. பொதுவாகவே எந்த சிவ ஆலயத்திலும் இயற்கையாக உருவெடுத்துள்ள இந்த மாதிரியான கரையாம்புற்றை பார்க்க முடியாது. இது இந்த மாதிரியான இயற்கையாக உருவெடுத்துள்ள கரையாம்புற்றை பார்ப்பது மிக மிக அரிது. பொதுவாகவே சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருக்கக்கூடிய அமைப்பு, சிவபெருமானுடைய தலையில் கங்கை இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். அதனுடைய உட்பொருள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சிவபெருமான் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான பாம்பு புற்று இருக்கும். எந்த இடத்துல சர்ப்பம் சம்பந்தப்பட்ட பாம்பு புற்று இருக்குதோ அந்த இடத்துல நீரோட்டம் அதிகமாக இருக்கும், அதாவது தண்ணீர் இருக்கும் அப்படின்னு. இந்த கிராமங்களில் வந்து விவசாயத்துக்காக கிணறு தோண்டுவது அல்லது போர்வெல் போடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு பார்ப்பாங்க. பொதுவாகவே ஒரு இடத்துல சர்ப்பம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீரோட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான உட்பொருள் இதில் இருந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே சிவபெருமான் குண்டலினி யோகத்தில் ஞானம் பெற்றார் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த சிவபெருமானுடைய கழுத்தில் சர்ப்பம் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே சிவபெருமானை வழிபாடு வச்சுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சர்ப்ப வழிபாடு, அதாவது இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. சர்ப்ப தோஷங்கள் விலகக்கூடிய அமைப்பும் சிறப்பாகவே கிடைக்குது.
ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நம்முடைய பண்பாடு. காலம் தொட்ட காலத்திலிருந்து பண்டைய காலத்திலிருந்து இந்த பண்பாட்டில் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய சான்றோர்கள் வகுத்து வச்ச வாழ்க்கைக்கு உண்டான விதி. அப்படி இருக்கும் பொழுது சீதையை கடத்தி வந்த ராவணனுடைய அமைச்சரவையில் அந்த அமைச்சர்கள் ராவணனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, உனக்குத்தான் பல்வேறு மாயாஜால வித்தைகள் தெரியுமே, எந்த உருவமாக இருந்தாலும் உன்னுடைய மாயாஜால வித்தைகள் மூலமாக அந்த உருவத்தை அடைய முடியுமே, அப்படி இருக்கும் பொழுது நீ ராமருடைய உருவத்தை உன்னுடைய மாயாஜாலத்தின் மூலமாக எடுத்து சீதா பிராட்டி மூலம் நின்னைங்க அப்படின்னா அந்த சீதா பிராட்டிக்கு உன்மீது காதல் வரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியக்கூடிய இவ்வளவு வித்தைகள் இந்த யோசனைகள் எனக்கு முன்னாடியே இருந்தது, அதற்கான முயற்சியும் எடுத்து பார்த்தேன், என்னுடைய மாயாஜால வித்தைகள் மூலமாக மாயாஜால தந்திரத்தின் மூலமாக ராமருடைய அவதாரம் நானும் எடுத்து பார்த்தேன், ராமருடைய அவதாரம் எடுத்ததுக்கப்புறம் நான் ராமராக மாறிய பிறகு மாற்றானுடைய மனைவியை நோக்கக்கூடாதுங்கிற எண்ணம் என் மனசில் பதிஞ்சதுனால என்னால் எதுவும் செய்ய முடியல. அப்போது ராமனாக உருவெடுக்கும் பொழுது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ராமனாக மாறுறாங்க, ராமனுக்குண்டான கொள்கை நமக்கு பிடிப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் யாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் காலம் கலிகாலமாக இருந்தாலும் கஷ்டகாலமாகவே இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கு ஒருத்தி அப்படிங்கிற விகிதத்தில் அந்த மாதிரியான நட்பில் அந்த மாதிரியான அந்யோன்யத்தில் இருந்தோம் அப்படின்னா தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சிறப்புகளை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது சிந்திக்க முடியாத வார்த்தை. இந்த ஆலயத்தை பற்றிய மேலும் பல சிறப்பு அம்சங்களை அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கலாம்.